நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ராகுவின் சுபத்துவத்தில் வரிசையாக வீடியோ போட்டுக்கிட்டுருக்குறோம். நம்முடைய கட்டண வீடியோக்கள் உண்மையிலேயே ராகுனாலே வந்து ஒரு சுவாரஸ்யமான கிரகம் அப்படிங்கிறது அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இப்போ ராகுவுடைய 6வது 7வது சுபத்துவ அமைப்புக்காக ஒரு 2 இது போடுறேன். அதாவது நெகட்டிவ் சுபத்துவமாக இருக்கும்போது எப்போது ராகு நெகட்டிவாக செய்வார். 3, 6, 11 இடங்களில் இருக்கின்ற ராகு நல்ல பலன்களை செய்வார் அப்படின்னு பொதுவாக சொல்லிவிட்ட நிலையில ஏற்கனவே சாயா கிரகங்களின் சூட்சம் நிலைகள் கட்டளைகளில் கூட சில விஷயங்களை எழுதியிருக்கிறேன். அதாவது 3, 6, 11 இடங்களில் ராகு வந்து நல்ல பலன்களை செய்வார் என்று சொல்லியிருந்தாலும் கூட 6 இடத்து ராகு கடுமையான கெடு பலன்களை செய்யக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பார் அப்படிங்கிறதே அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். 6 இடத்து ராகு கடுமையான கெடு பலன்களை செய்யக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பார் அப்படின்றதும் ஒரு வகையான ஒரு விதி. அந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா அந்த அமைப்புகளில் எப்பவுமே வந்து 6வது அதிபதி சுபராகி இருக்கின்ற நிலைமையில் 6வது அதிபதி சுபராகி இருக்கின்ற நிலைமையில வந்து அவர் வந்து ராகு வந்து முழுக்க அவருடைய பார்வையில் இருக்கும் போதோ அல்லது 6ஆம் இடத்தில் இருக்கும் போதோ 6வது அதிபதி சுபராகி அவருடைய பார்வையில் இருக்கும் தன்மையில் அல்லது 6ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற தன்மையில சுபத்துவம் என்ற பெயரில் அந்த 6ஆம் இடத்தின் அத்தனை பாவகங்களையும் கொடுப்பார். ஆக அந்த அமைப்பின்படி தற்போது 6ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு அல்லது 6ஆம் அதிபதியோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற ராகு சுபராக இருந்தாலும் குரு சுக்கரன், சென்ற வீடியோல குரு சுக்கரன் தொடர்புகள் எப்போதுமே அவருக்கு தேவை. ஒரே நேரத்தில் குருவும் சுக்கரனும் பார்க்கும் பொழுது, ஒரே நேரத்தில் குருவும் சுக்கரனும் சில நிலைகளில் இருக்கும்போது நல்ல விதமான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். அதற்கான விதிவிலக்குகள் அமைப்பாக இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா பொதுவாகவே 6ஆம் அதிபதிகள் சுபராகி 6ஆம் வீட்டை பார்க்க கூடாது. 6ஆம் அதிபதி சுபராகி 6ஆம் வீட்டை பார்த்தால் 6ஆம் வீட்டின் தன்மைகளை செய்வார் அப்படிங்கிறது தான் விதி. ஆறாம் ஒரு வீடு பாவராக இருந்தால் அவருடைய பார்வையில கெடும், சுபராக இருந்தால் அந்த அவருடைய பார்வையில வளரும். அப்ப 6ஆம் வீட்டின் தன்மைகள் என்ன? கடன் நோய் எதிரி, அடிமை என்று சொல்லப்படக்கூடிய வேலை அமைப்புகள். அடிமைன்னு அப்படின்னா அந்த காலத்துல அடிமைன்னு சொன்னாங்க. இந்த காலத்துல நம்ம வேலை செய்யறோம். வேலை செய்யறோம்னா என்ன இருந்தாலும் அடிமைதான். ஒரு மேனேஜருக்கோ ஒரு முதலாளிக்கோ யாரோ ஒருத்தருக்கு நம்ம அடிமை தான். அப்போ அரச அடிமைன்னு அந்த காலத்தில் சொல்லப்பட்டது சில நிலைகளில். அந்த காலத்தில் வேலை கொடுக்குறவன் அரசன் மட்டுமாக இருந்தான். அதனை அடுத்து ஒரு பணக்காரன், பிரபுக்கள் மாதிரியான ஆட்கள் இருந்தார்கள். ஆக இந்த துலா லக்னத்திற்கு ராகு 6லிருந்து அந்த துலா லக் அந்த வீடு கொடுத்த அதிபதி உச்சமாகி அந்த 6ஆம் இடத்தை பார்த்தா கெடுப்பார். ஆதிபத்திய கெடுதல்களை கடுமையாக செய்வார். ஆதிபத்திய கெடுதல்கள்னா என்ன? 6ஆம் இடத்தினுடைய முழு ஆதிபத்தியங்களையும் அப்படியே கொடுத்து நல்ல வேலையவும் கொடுப்பார். கடன் நோய் எதிரி தன்மைகள், நோயை கொடுப்பார், கடனை கொடுப்பார், எதிரியை கொடுப்பார், நல்ல வேலையையும் கொடுப்பார். தனுசு லக்னம், ரிஷபராகு, 6ஆம் இடத்து ராகு, சுக்கிரன் 12லிருந்து அவரை பார்க்கிறார். இங்கே மூலநூல்கள் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை அமைப்புகளிலும் ரிஷபராகு நல்லவன், 6ஆம் இடத்து ராகு ஆஹா ஓஹோ என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே ஒரே ஒரு பார்வையின் மூலம் சுக்கிரன் தன்னுடைய பார்வையின் மூலம் இந்த ராகுவின் பலன்கள் அத்தனையும் அப்படியே தலைகீழாக மாற்றுவார். இந்த ராகு நல்லது பண்ண மாட்டார். இந்த ரிஷபராகு அப்படியே கெடுபலன்களை செய்வார். ஏனென்றால் 6ஆம் வீட்டில் அவர் இருக்கிறார். 6ஆம் அதிபதியின் பார்வையை வாங்கியிருக்கிறார். ஆதிபத்திய கெடுதல்களை கடுமையாக செய்வார். ரிஷபராக என்ன கொடுப்பார்? சொகுசு கொடுப்பார். ஆனா எல்லாத்திலையும் கடனாவே கொடுத்துருவார். செவ்வாய் சனி பார்வை கொஞ்சம் மாற்றும். பியூரா இந்த அதுக்கு தான் அந்த காம்பினேஷன்ஸ்களை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்துக்கிறேன். ஆக இந்த இடத்துல வந்து இது அப்படியே இந்த நிலை மட்டும் இருந்ததாயின், இப்போது தனுசு லக்னத்திற்கு நான் காட்டியிருக்கின்ற இந்த அமைப்பின்படி தனுசு லக்னத்திற்கு அப்படியே இந்த ஒன்று மட்டும் இருக்குமாயின் நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்காது. சுக்கிரனோடு
சுக்கிரனோட மட்டும் அவர் தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில வேற எந்த விதமான அமைப்புகளையும் சுக்கிரனின் பார்வை பலனை பெற்றுக்கொண்டு சுக்கிரனின் இருப்பிட பலனை பெற்றுக்கொண்டு ஆறாம் இடத்திற்கு தனுசு லக்னத்திற்கு சக்கர தசை வரக்கூடாதுன்னு சொல்றேன் இல்லையா. சுக்கிர தசையாவே இந்த தசை வேலை செய்யும். இந்த ராகுதசை கடந்த கால அமைப்புல ரிஷப துலாம் லக்னங்களுக்கு குருதசை வரக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே குருதசையாவே அது வேலை செய்யும். இங்கே